இப்போ நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட கேல்குலேஷன் பார்க்கலாம். இதில் கிவன் த சாம்பிள் ரீடிங்ஸ் ஐ ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் அலோன். எக்ஸ் ஒன் 3.8 எடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த டேன் எப்படி இதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேல்குலேட்டரில் பாருங்கள். ஸோ த வேல்யூ இஸ் 3.8. டேன்ன்றது இட் இஸ் கிவன் பை ஃபார்முலா எக்ஸ் பை டி. எக்ஸ் என்னன்றது இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆர்டர் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் 3.8 and overall distance வந்து 40 எடுத்துருக்குறோம். so we have to divide these two, 3.8 divided by 40, so answer is 0.095. அடுத்தது தீட்டா 1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா tan inverse of this வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. tan inverse எப்படி பண்ணணும்னா பாருங்கள், ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தென் டேனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தென் யூ வில் கெட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் அந்த வேல்யூ 0.095 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் வர ஆன்சரை இப்படி எழுதாமல் வி ஹவ் டு ரைட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி. அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் செகண்ட் ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிங்க, இந்த இடத்துல பாருங்கள் டிகிரி, அடுத்து ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கலையே அது வந்து ஆக்சுவலாக மினிட் ரெப்ரசன்ட் பண்ணுறது, அடுத்து டபுள் கோட் கொடுத்த மாதிரி இருக்கிறது வந்து வி ஹாவ் இட் ரெப்ரசன்ட் செகண்ட்ஸ். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். 5 டிகிரி, 25 மினிட்ஸ், 36.52. நான் வெறும் 36 ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. ஸோ ஆன்சர் இஸ் 5 டிகிரி, 25, 36. இஸ் தட் ஓகே? சிமிலர்லி இந்த இதை எடுத்து பார்ப்போம். 2.5 டிவைடட் பை 40 என்ன வருது பாருங்கள், 0.0625 வருது. அதை இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். டேன் இன்வர்ஸ் கண்டுபிடினா ஒன் செகண்ட் ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, டேன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ண ஆன்சர் போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ 3.0 இது ஈக்குவலண்ட்டான டிகிரியில் கன்வெர்ட் பண்ணணும்னா ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணி இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ. 3 டிகிரி, 34 மினிட்ஸ், 34.8ன்றதை நான் 34 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் மீன் தீட்டான்றது இந்த ரெண்டு தீட்டா 1 தீட்டா 2 அடிஷன் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். அது எப்படின்றது நார்மலாக பண்ணுற மாதிரி தான். 5 டிகிரி பாருங்கள், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். 25 மினிட்ன்றது இதையே தான் ப்ரெஸ் பண்ணணும், பட் இங்கே சிம்பிள் மாறி காமிக்காது, இதில் இப்படி தான் காமிக்கும், பட் இட் ரெப்ரசன்ட் செகண்ட் மினிட்ஸ்னு அர்த்தம். 36ன்றது செகண்ட்ஸு, ப்ளஸ் 3 டிகிரி, 34 மினிட்ஸ், 34 செகண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க, இல்லை டேரெக்டாக போடணும்னா வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டு பண்ணணும், டிவைடட் பை 2. ஸோ ஐம் கெட்டிங் த ஆன்சர் 4 டிகிரி 30 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ். இஸ் தட் ஓகே? அடுத்தது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் நான் இப்போ இந்த கல்குலேஷனில் காமிச்சிருக்கேன் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அடுத்தது லாம்டா பாருங்கள், விச் இஸ் கிவன் பை சைன் டோட்டல் வேல்யூ டிவைடட் பை திஸ். இது வந்து ஃபஸ்ட் ஆர்டரோட வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுனால இங்கே ஸ்மால் எண்ணை வந்து ஐ எம் ரீப்ளேசிங் இட் வித் 1. இது வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ், 1 × 10⁵ லைன்ஸ் பர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணது. சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இது எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் இந்த சைனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைன் ஆஃப் அப்படின்னு வந்துடும். வித்தின் ப்ராக்கெட்டில் 4 டிகிரி 30 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ், க்ளோஸ் த ப்ராக்கெட். ஏன் ப்ராக்கெட் போடுறேன்றதை பார்த்துக்கோ. ஒன்று சைன் தனியாக கேல்குலேட் பண்ணிவிட்டு டிவைட் பை போட்டால் பரவாயில்ல, இல்லைனா ப்ராக்கெட் போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாம். இங்கே வந்து 1 × 10⁵, ஸோ ஐ எம் இன்ட்ரடியூசிங் அனதர் ப்ராக்கெட். ஓகே, எப்பயுமே பவரை வந்து நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவீங்க, யூஸ்வலாக டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. யூ வில் கெட் த ஆன்சர் லைக் த 0.078. இந்த 10⁵ மேலே போச்சு அப்படின்னா ஐ எம் ரைட்டிங் இட் அஸ் 10⁻⁵. ஓகே, இதில் யூஸ்வலாக லாம்டாவை வந்து 10⁻⁰ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம் மீட்டரில். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள், இந்த டெசிமல்லேருந்து 1, 2, 3, 4, 5 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கிறேன். 7, 8, 4, 8.3 இது ஒரு 10⁵, இங்கே ஒரு 10⁻⁵ ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 10⁻⁰ மீட்டரில் வருது. ஓகே, சிமிலர்லி வைல் கால்குலேட்டிங் லாம்டா 2, அதே மாதிரியே தீட்டா 1 தீட்டா 2 மீன் தீட்டா கண்டுபிடிச்ச பிறகு இங்கே n அதே வேல்யூ தான். இங்கே n ஸ்மால் என்ன்றது ஆர்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் பை 2. இங்கே ஏர்லியர் கேஸில் வந்து 1 போட்டிருந்தோம், நவ் வி ஹவ் டு ரைட் இட் அஸ் 2.
சிமிலர்லி ஃபார் தேர்ட் கால்குலேஷனுக்கு த்ரீன்னு போடணும். அண்ட் தென் மீன் எடுக்கும்போது இங்கே கிடைச்ச எல்லா வேல்யூவையும் யூ ஹாவ் டு ஆட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டிவைட் பை த்ரீ. வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10^-10 யூ வில் கெட். ஓகேங்களா? அடுத்தது இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் டிட்டர்மினேஷன் ஆஃப் பார்ட்டிகல் சைஸோடு தான் நம்ம பண்ண முடியும். பிகாஸ் அதிலிருந்து லாம்டான்ற வேல்யூ சப்ஸ்டியூட், பிகாஸ் வி ஆர் யூஸிங் சேம் செமிகண்டக்டர் டயோட் லேசர். ஸோ அந்த வேவ்லேருந்து தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல லாம்டாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரி, இதில் எப்படி கால்குலேஷன்ஸ் போடுறதுன்றத ஒரு கல்